தியாகச்சுடரை பெருந்தலைவரை உங்கள் நினைவு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். சரியான இடம்
ஓடற தண்ணில மீன் கிடைக்காம பின்ன யானையாடா கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கா உள்ளூர் புழுவை குத்துறா மீன் புரிஞ்சிக்கிட்டு விழாதுன்னு சொல்லி தான் ஜப்பான் புழுவை குத்திருக்க ஜப்பான்னா மீன் விழுமா ஜப்பான்னா மனுஷரே வாய புளக்கறான் மீனாயா வாய புளக்காதே ஹோ 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 மாட்டிச்சு மாட்டிச்சு புடி 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 ஐயோ பெரிய மீன் இருக்கு போருக்கு ஐயோ பெரிய 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 அப்பா அடியோ ஆல ஒரே சைஸ் தான் இருக்க ஒரே சைஸ் புழுவை போட்டேன் அதனால தான் ஒரே சைஸ் மீனா மாட்டி இருக்குது சார் நாங்களும் மீன் பிடிக்கறோம் எங்களுக்கு ஒரு ஜப்பான் புழு கொடுங்க இருக்குற புழுவை உங்களுக்கு கொடுத்துட்டேன் மறுபடியும் புழு வாங்குறதுக்கு ஜப்பான் போகவா நானே மீனாவது விலை கொடுங்க சார் அது கொடுக்கலாம் என்ன விலை 1.30 ரூபாய் மீனா மீன் 5 ரூபாய் தான் ஆனா அது தின்ன புழு இருக்குதே ஜப்பான் 25 ரூபாய் கஸ்டம்ஸ் டியூட்டி சேர்த்து இந்தாங்க 120 ரூபாய் மீன் தான் தூண்டிலே மாட்டிச்சே தூண்டிலோட எடுத்துக்கங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அறுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதை மீன் அறுக்கும் போது புழு வறுத்துறாதீங்க அந்த புழு வச்சு 1000 மீன் பிடிக்கலாம் சரிங்க பட்டுமா ரொம்ப நல்ல நல்ல மீன் பிடிங்க மீன் பிடிங்க பிடிங்க சாமி சாமி மீன் வாங்குங்களா வைத்தியக்கார பையா மீன் பிடிக்கிற இடத்துல வந்து மீன் விக்கிறான் ஐயோ நீ மீன் பிடிக்க விடாதங்களா ஏன் போட பதிலீங்களா ஏய் இப்பதான் இங்க வரத மீன் தா அது எங்கிட்ட வாங்குன மீனுங்க தூண்டில்ல பார்த்து கட்டி போட்டு நல்லா ஏமாத்தி விட்டாங்க சாமி அட பாவி ஹாய் அண்ணா பைத்தியம் அடி பிச்சு போடுவேன் யார பாத்து பைத்தியம்ன்ற நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க அம்மா பைத்தியம் ஐயோ அண்ணா சும்மா இரு ஒரு பைத்தியத்தை பார்த்தேன்னு சொல்றேன் ஒரே இடத்துல ரெண்டு பைத்தியம் நான் இங்க இருக்கறேன் இன்னும் எங்க பார்த்தா எப்படி இருந்துச்சு என்ன சொல்லுச்சு ஓ சொல்லுச்சு அவ்ளோதானா வா போய் பார்க்கலாம் வேண்டாம் அட பூனு தான சொல்லுச்சு வா போய் பார்க்கலாம் இன்ன என்ன சொல்லு எங்க இங்க தான இருந்தது நீ நிக்கிற இடத்துல தான் இருந்தது நான் பந்து பந்து வந்தேன் அது பாத்தீங்களா பாத்தியா பரவாயில்லையே பைத்தியம் சட்டையை கழிச்சுக்காம இருக்குது புஸ்தகம் வேற வச்சு படிக்குது ஓஹோ ஒருவேளை அறிவுள்ள பைத்தியமோ அண்ணா அண்ணா பைத்தியத்தை பார்த்து பைத்தியம்னு சொன்னா அதுக்கு கோவம் வரும் மிஸ்டர் பைத்தியம் சாரி பைத்தியம் சார் உங்களுக்கு ஏன் சார் பைத்தியம் பிடிச்சது கீதா இதுக்கு ஒரு கதை இருக்கும் பத்திரிக்கை கொடுத்தா காசு வரும் ஐயா உங்களுக்கு இந்த பைத்தியம் நீங்கள் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்ன காரணம் ஒரு காரணமா ஓஹோ திருப்பா நான் கேட்டது காரணம் காதல் தோல்வி பாத்தியா பாத்தியா நான் சொல்லு சரியா போச்சு பாத்தியா கைவச கதை இருக்கு ஐயா அந்த கதையை ஒரு 5 நிமிஷத்துல சொல்ல முடியுமா நான் ஏமாந்தேன் ஏமாற்றப்பட்டேன் அவளை நான் அழகுக்காகவா காதலித்தேன் இல்லை குணத்துக்காகவா காதலித்தேன் இல்லை பணத்துக்காகவா காதலித்தேன் ஆமாம் அவளை நான் பணத்துக்காகத்தான் காதலித்தேன் நான் அவளிடம் சொன்னேன் உன் தாய் தந்தையை ஏமாற்றி விட்டு பணம் நகை நட்டை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு என்னோடு ஓடி வந்து விடு என் கனியே கனிரசமே கண்ணம்மா என்றேன் அவர் சாரி என்றாளா சரி என்றாள் அவளை நம்பினேன் மூட்டையோடு அவளை அழைத்துக் கொண்டு மலைமுகட்டுக்கு சென்றேன் மூட்டையை கீழே வைத்து விட்டு அவளை மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளினேன் அண்ணா சும்மா இரு வயலின் மர வாசிக்கிறியா அவளை கீழே தள்ளி விட்டீங்களே மூட்டை என்னாச்சு மூட்டையை அவிழ்த்து பார்த்தேன் அத்தனையும் கற்கள் வயிறு கற்களா இல்லை பாராங்கற்கள் என்னை ஏமாற்றி விட்டால் துரோகி அந்த பிரமை இன்னும் என்னை விடவில்லை அன்று ஒரு பெண்ணை கொலை செய்தேன் இன்று இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இருக்கு வைத்திய சார் உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுறீங்களா சிவா டாக்டர் சிவா டாக்டர் சிவா இது யார் இல்லையா கீதா இது யார் தெரியுமா இப்பதான் இப்பதான் டாக்டர் ஆனா என் கூட படிச்சவன் கூட படிச்சவன்னா கூடவே நின்னுட்டான் அர்த்தம் இல்ல மேல 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 போயிட்டான் எங்கேயோ போயிட்டேப்பா சிவா உன் திறமையை பத்தி மேல் நாட்டு பத்திரிகையும் நம் நாட்டு பத்திரிகையும் புகழ்ந்து எழுதுறத படிச்சு படிச்சு நான் எவ்வளவு பிடிச்சி போக தெரியுமா சும்மா எழுதுறா நம்ம சிவா சொந்த முயற்சினால முன்னுக்கு வந்திருக்கான் எழுத சிவா மேல் நாட்டுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறானுங்க பத்தாவதுக்கு குடும்பத்தை வேற கூட்டி வர்றாங்க நீ என்ன இடிச்சு வாய நம்ம நாட்டுக்கே திரும்பி வந்துட்ட ஏன் ஹிஸ்டரிய பூரா ஒரு நிமிஷத்துல சொல்லிடணுமா பட்டுப்புட்டு சொல்லி முடிச்சாரு உட்கார்ந்து ஆற அமர பூரா பேசலாம் நான் மட்டும் வரல அக்கா அண்ணி எல்லாரும் பிச்சுக்கு வந்திருக்கோம்
அப்பா அம்மா இல்ல அவனுக்கு அண்ணி என்ன உயிர் ஏன்பா உன் அப்பா அம்மா
அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுலயே ஆஸ்பத்திரி எங்க பாருக்கு ஆஸ்பத்திரி இல்ல நீ அது ஆசிரமம் பக்கத்து மலைச்சரிவில் தான் இருக்கு நிறைய வருமானம் வருதா வருமானம் அதிகம் இல்லாட்டி போனாலும் வாழ்த்துக்கள் நிறைய இருக்கு என்னுடைய பேஷன்ஸ்க்கு அள்ளி கொடுக்க கை இல்ல ஆனா அன்ப காட்ட பெரிய இதயம் இருக்கு ஏப்பா இல்லாதப்பட்டவங்களா அவங்க ஒரு வகையில இல்லாதப்பட்டவங்க தான் அண்ணி நான் காசு சேர்க்கறதோட புண்ணியத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் என்ன சிவா வேதாந்தி மாதிரி பேசுற ஏ சண்ணி நொந்து போனவருக்கு தானே வேதனை தெரியும் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம காட்டு செடி மாதிரி இயற்கையோட தயவிலேயே வளர்ந்தவனா அப்பப்பா எவ்வளவு இடி எவ்வளவு புயல் காயங்கள் உடம்ப மறத்து போக வைக்கும் சொல்லுவாங்க ஆனா கஷ்டங்கள் என் இதயத்தையே மறத்து போக வச்சிருச்சு அது சரி உனக்கு கால் வலிச்சா கை வலிச்சா துணையா சிம்பிளா கேளுங்களா நீ கல்யாணம் ஆயிடுச்சான்னு அப்படிதான் வச்சுக்கிய நேரம் வந்தா தானே நடக்குது எனக்கு வரப்போற மனைவி என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவளா நான் செய்யற தொழிலை தூய்மையா நினைக்கிறவளா வரணும் எனக்கு பாரமா இல்லாம பெருமையா நினைக்கபடி அமையணும் இந்தாங்க ஸ்வீட் அண்ணி நான் என்ன சொன்னேன் சொன்னதுக்கு தான் ஸ்வீட் வந்துச்சேப்பா ஆமா உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா இல்லடி ஓ இருக்கா 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 ஆண்டவனா எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு தங்கச்சி இப்ப அவளுடைய அன்புல தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஃபன் சாப்பிடுப்பா இப்போ நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா ஒரு கையில ஸ்வீட் இன்னொரு கையில காரம் வாயில பைப்பு எப்படி சாப்பிடுறதுன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே கீதா முதல்ல சிவா வாயில இருக்கிற பைப்பு எடுத்து வச்சுக்கோ போகும்போது கொடு இப்ப சாப்பிடலாம் என்னப்பா வரக்கூடாதா வரலாம் நான் வந்தா உங்க பேஷன்ஸ்க்கு பிடிக்காதா இல்ல இல்ல என் பேஷன்ஸ் பாக்குறதுக்கு உனக்கு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க அண்ணி தேடுவாங்க போ மறுபடியும் பைப்ப மறந்துட்டு போறீங்களே ஐம் சாரி இப்படித்தான் பழகினதெல்லாம் மறந்துடுவீங்க என் மேல யாராவது பிரியம் காட்டினா நான் என்னையே மறந்துடுவேன் அந்தவா என்ன தவிர அவர் மேல வேற யாரும் பிரியம் காட்டக்கூடாது
பாதையில் நின்று கொண்டேன் இந்த காட்சியிலே. சரியா, இருட்டுற வரைக்கும் இங்கே இரு, ராத்திரி ஆனோன்னு வீட்டுக்கு போ. வாயங்குட டர்ட்டி டாங்கி. இந்தா இத போட்டுக்க. தேங்க் யூ கீதா. உன கொண்டு போய் டிராவலர்ஸ் பங்களாவுல விட்டு போறேன். ஆ நதிங் டுயிங். நான் உங்க கூட ஹாஸ்பிடல் வரத்தான் போறேன். ஹாஸ்பிடலுக்கா? இன்னைக்கு வேணா கீதா, இன்னொரு நாளை கூட்டிப் போறேன். ஏ வந்தாயமா? தா ஒண்ணும் இல்ல. நீங்க எதையும் என்கிட்ட வந்து மறைக்கிறீங்க. அப்படி என்ன பாத்தோன்னு பாயறதுக்கு பைத்தியக்காரங்களா இருக்காங்க? பைத்தியக்காரங்கள கூட இந்த சமுதாயம் ஏத்துங்க கீதா. ஆனா ஓகே புறப்படு. பை பை. நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். ஆஹா, அப்படினா இதுதான் நாம சந்திக்கிறது கடைசி முறைன்னு சொல்லு. ஒருத்தர சந்திக்கணும்ங்கற ஆசை மனசுல இருந்தா அவங்க எங்க இருந்தாலும் வரலாம். இஸ் இட்? ஆஹா ஆஹா. பெரிய மனுஷங்கிற போர்வையில் இருக்கிறானே, அவனை எப்படி குணப்படுத்த முடியும்? உங்களை குணப்படுத்துற டாக்டர்
இப்படித்தான் இதை சகிச்சுக்கிறாங்க அவங்க தியாகத்தையும் சேவையை எவ்வளவு பாராட்டினாலும் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டுமா நோ நான் வரேன் உங்க கூட டாக்டர் டாக்டர் ஐயா ராஜம் எப்படி இருக்க பிள்ளைக்கு வேண்டுதல் இல்லங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் சாமி நீங்க கவனிச்சதுனால எனக்கு இருந்த பெரு வியாதி குணமாயிடுச்சு மாமன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் ஐயா ஐயா தாய்க்கு வந்த வியாதி குழந்தைக்கு வந்துருமோங்கிற பயம் ஐயா என் வியாதி என் குழந்தைக்கு வராதுங்களே நிச்சயமா வராது கவலைப்படாத இந்த வார்த்தைக்கு கடவுள் உங்களை காலாகாலத்துக்கு சந்தோஷமா வாழ வைக்கணும் ஐயா ஒரு குழந்தை பக்கத்துக்குள்ள எனக்கே ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டியா நான் வரேன்யா பாய் பா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டு போறேன் ஏன் அதையே சொல்றீங்க நான் உங்க கூட வரக்கூடாது நான் யாருன்னு புரிஞ்சுகிட்டு இருப்பேன் புரியறதுக்கு முன்னால இருந்தது மதி புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல பக்தியே ஏற்படும் டாக்டர் நான் உங்களை குறைவா பேசினதுக்கு என்ன மன்னிக்கிறேன் ஒருத்தனை இந்த சமுதாயமே ஒதுக்கி அதனால அவன் சங்கடப்படும் போது அவன் இதயம் துடிக்கும் போது அந்த சத்தம் யார் காதல விழுகுதோ இல்லையோ கண்டிப்பா என் காதல விழுகுது எல்லோராலையும் கைவிடப்பட்ட அவனுக்கு நான் என் கையை கொடுக்க தயாரா இருக்கேன் பீட்டா என் தொழில் உனக்கு ஏன் பேசாம இருக்கே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் Meet my sister. Hello. இது யார் தெரியுமா? யாரு? ஏய், கிளி இல்ல. இவ பேர் கீதா. என்ன அவளை பாத்துட்டு இருக்க? எங்க? அவங்க ஓனையா? Yes. எங்க இது என்கிட்ட சொல்லுங்க. முடியல. தேவையும் இல்ல. ஒருத்தருகிட்ட இருக்கிற குறைய எடுத்து சொல்றது அவங்கள அறிமுகப்படுத்துற மாதிரி ஆகாது அவமானப்படுத்துற மாதிரி ஆகும் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அம்மா இது என்ன ஹாஸ்பிடல் ஆசிரமமா இன்னைய வரைக்கும் நான் சாமியா அதனால ஆசிரமம் ஒண்ணே வச்சுக்க ஓ சாரி சாரி ஏய் யோ கமே கமே கீதா இதா டாக்டர் சுரேஷ் என் ரைட் ஹேண்ட் அது என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் கீதா வாடா அமுதாவை போலவே இவனும் ஒரு மாணிக்கம் குப்பையில கிடந்தேன்னு சொல்றதை விட குப்பையா கிடந்தேன்னு தான் சொல்லணும் என்ன மனுஷனாக்குன தெய்வமே இவர் தான் ஷேடா என்ன சொல்லுச்சா பேஷண்ட்டுங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை கூப்பிடத்தான் வந்தேன் கீதா நீ இங்கே இரு நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் நானும் வரேன் வேண்டாம் ஏன் என் மனசு பக்குவம் அடைய இன்னும் கொஞ்சம் நாளாகும் நினைக்கிறீங்களா நான் எதை நினைக்கிறனோ அதை நீ சொல்றேன் இங்கே இரு நான் வந்து வீட்டுல கொண்டு போய் என்ன என்ன காப்பாத்துக்கு
என்ன காப்பாத்துக்கு? என்னம்மா உனக்கு என்ன? அக்காவை குணப்படுத்தினீங்க, அவ கல்யாணம் பண்ணிட்டு சுகமா இருக்கா. அதே வியாதி எனக்கும் வந்துடுச்சுடாட்ட. என்னது எங்க? இதோ அந்த வியாதி தான் உனக்கு எப்படி தெரியும்? ஆரம்பத்துல அக்காவுக்கு இருந்த மாதிரி கை மறந்து போச்சு டாக்டர். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. இந்த வியாதி பெருசாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடு டாக்டர். கல்யாணம் எப்பன்னு சொன்ன? அடுத்த மாசம். மாப்பிளைய யார் செலக்ட் பண்ணது? நீ செலக்ட் பண்ணியா இல்ல உங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணாங்களா? எனக்கு அவர் நல்லா தெரியும் டாக்டர். நல்லா தெரியுமா? கொஞ்சம் தெரியுமா? என்ன டாக்டர், மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? என்ன மாதிரி அசிங்கமா இருப்பாரா? போங்க டாக்டர், எனக்கு பிடிச்சவரையே வீட்லயும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஐ சி. என்னது? சாமியார் மந்திரிச்சு கொடுத்த கை. நான் விரும்பினவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு அம்மனு வேண்டி கட்டிக்கிட்டேன். ஏன் உன் பிளவுஸ் கையெல்லாம் இவ்வளவு டைட்டா இருக்கு? அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வீட்டுல சொன்ன உடனே உடம்பு அதே நினைப்புல உப்பி போச்சா? ஐயோ சாமி கேரு கட் பண்ணிட்டீங்களே. முதல்ல உன் கழுத்துல கயிறு இறட்டும், அப்புறம் சாமி கயிறு கட்டிக்க. கையெல்லாம் விரும்பணும் இருக்கு, உணர்ச்சி தெரியுது. அப்போ எனக்கு அந்த வியாதி இல்ல அப்படிதான் டாக்டர்? நிச்சயமா உனக்கு அந்த நோய் இல்ல. ரொம்ப நாளா கயிறை டைட்டா கட்டிட்டு இருக்க, பிளவுஸ் டைட்டா போட்டிருக்க, அதனால ரத்த ஓட்டு இல்லாம கை மறந்து போச்சு அவ்வளவுதான். டாக்டர் நான் உங்களை சந்திக்கலன்னா இந்த வேதனையே செத்து போயிருப்பேன். உன்ன நான் சாக விட்டா தானே? இது சாதாரண தேமல். நான் ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், அதை போட்டுட்டே வா, சரியா போயிடும். டாக்டர் உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? ஃபீஸா? உன் கல்யாணத்துல எனக்கு நிறைய பிரியாணி போடு, அதான் என் ஃபீஸ். வர வர என்ன பாப்பா உனக்கு ஆடு மாதிரி தெரியுது. விடுறா தம்பி, உங்க அத்தான் கையில சொம்பே. உன் தம்பி தானே, கடைசி காலத்துல சொம்பதான கையில கொடுப்பான். படிக்காத கழுதைங்கள்லாம் ஒதுங்கறதுக்கு இது சத்திரமா போச்சு. இது என்னடி? தெரியல, காபி. இது குடிக்கவா குளிக்கவா? தமிழ்ல கொடுத்தாதான் பத்தல, கொப்ப விட்டு தொத்தா குறைஞ்சு போகுதுங்கிறீங்க, அதனாலதான் சொம்புல கொண்டாந்து. நல்ல வேலை வாலியில குடுக்காம போனியா. ஏண்டி இந்த காப்பியை நீ தூக்காம குடுத்துருக்க கூடாது. நான் எதுக்காக தூக்கிக்கிட்டு வரணும்? இவ்வளவு பெரிய சொம்ப தூக்குனா என் கை வலிக்காதா? இவ்வளவு வளையல ஒட்டியான அடிக்கன்னு போட்டு தூக்குறியா? அப்ப உன் உடம்பு வலிக்கல? என்ன சொன்னீங்க? நான் என்ன ஒண்ணு இல்லாத வீட்டுல பிறந்தவளா? இன்னைக்கு நேத்து பவுன பாக்குறவளா? எங்க ஊர் மாரியாத்தா கோயில்ல கஞ்சி ஊத்துறதுக்கு தங்க தொட்டி வச்சது யாருன்னு போய் கேளுங்க. எங்க அப்பாவாக்கும் நான் ஒன்னும் அடுத்தவங்க மாதிரி சொந்த பந்தான்னு சொல்லிக்கிட்டு பெரும் கையோட வந்தவல்ல, சும்மா வந்தவல்ல, பெரும் கையோட லாஸ்ட். அரஞ்சு பல்ல உடச்சுமா அண்ணியவா ஜட பேசுற? ஐயோ என்ன பக்தி, என்ன பக்தி! என்னமோ காட்டுக்கு போன சீதைக்கு ரோடு போட்ட லட்சுமண நாட்டம். அண்ணியா அண்ணி காட்டுறேன் காட்டுறேன் சாட்சியம் பாருங்க. என்னமோ பாராவுக்கு போனவன் ராஜாவுக்கே உல வச்சாங்கிற கணக்குல பெரியவங்களும் சேர்ந்துகிட்டு போனாங்களே பிக்னிக்கு. வயசு வந்த பொண்ண கவனிக்கிறது இல்ல, இப்படி முடி வச்சவன் கிருதா விட்டவனோட நிக்க வச்சா நாளைக்கு ஊரே காரி. நாயிருக்காக என் வாயால சொல்லணும், நாயா வாங்கி கட்டிக்கலாம், எனக்கு வேண்டாம். சொல்லிடேனா? என் வாயால நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரியும், நான் சொல்லட்டா? கண்ணு அப்படி நான் சொல்றேக்கா. அதான் வாங்க போறிய, வாண்டி எடு. சாயங்கால நேரத்துல ஒரு ஜீப் வரும், அந்த ஜீப்ல ஒரு மாமா வரும். மாமா என்னடா மாமா, முகர கட்டிக்கு போறது வேற. படிக்கிற பையன் படிக்கிற பையன் அவன் மட்டும் நான் படிக்கிறேன்னா உங்க தொங்கச்சி படிக்கல? அவன் பண்றது மட்டும் நியாயமா? பத்தாவதுக்கு உங்க தொம்பி வேற, தண்டச்சோறு.
என்னமோ கொண்டாம் கொடுத்தா மாதிரி ஜீப்ல ஏறி இவரு உட்கார்ந்துகிட்டு மூணு பேரும் கூத்தன்னா குமாலவன் சிரிப்பண்ணா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தியா இருக்க வச்சவங்களே உங்க அண்ணியாச்சே என்ன என்ன செய்ய சொல்றீங்க அப்ப இத பத்தி நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் இந்த பாருங்க என் பொண்டாட்டி தான் சொன்னான்னு வத்திய குளிச்சிடாதீங்க அப்புறம் அது தீவிட்டியா எரியும் अंगेर द्रोहम अधिकार मट உங்க நிழலுக்கே மரியாதை கொடுக்கறவனா சென் எப்படி நீ தானு சென் ஹவ் டிட் யூ பெர்மிட் திஸ் என் மனசுக்குள்ள ஒரு கற்பனைங்க அந்த பையனோட அடக்கமும் அழகும் நம்ம கீதாவுக்கு பொருத்தமானவன்னு பட்டது கோ ஆன் வயசுக்கு வந்துடுச்சு பொண்ணு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா இந்த அனால தான் ஜோடி முடிவு பண்ணிட்டியா வர்க்கம் என்ன வழி என்ன நம்ம குடும்பத்துல வந்து சேர்றவங்க வர்க்கம் என்ன வரலாறு என்ன இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அப்படி நடக்கறதாலதான் ஒரே கூட்டு குடும்பமா விழுதுகளோட சேர்ந்து இருக்கிற ஆலமரம் மாதிரி ஒரே வேர்ல அந்த குடும்பம் நிக்குது அப்படி இல்லன்னா அங்கங்க முளைக்கிற காளா மாதிரி சிதறி போய் அந்த சிதறலுக்கு நீ காரணமா இருக்க ஆண்டவா இதோ பாருங்க இந்த குடும்பத்துக்கு நாசத்தை நான் சத்தியமா கொண்டு வர மாட்டேன் என்னமோ இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்ச மாதிரி இருந்தது அண்ணிங்கிற ஸ்தானத்தை விட அம்மாங்கிற ஸ்தானத்துல நான் இருக்கேன் அந்த உரிமையோட தான் சோ காரியம் எல்லாம் ஏ கண்ணுக்கு தெரியாமலே வேகமா நடக்குது இல்ல இந்த வீட்ல ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் என்ன கேட்காமலே நடக்கும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்க போகவும் விட மாட்டேன் ஏதோ யாசிக்கு ஒரு மாலையை கோர்த்து அத மாலையா பார்க்கறதோ மலரா பிரிக்கறதோ உங்க முடிவு தாங்க சரி போ எங்க ராத்திரிக்கு பலகாரம் என்ன பலகாரம் உங்களுக்கு பிடிச்சதுதா பூ மாதிரி தோசையும் மல்லி சட்னியும் எனக்கு பிடிச்சதுல உனக்கு தெரியுதுல அப்படியே நடந்துக்க
கொடிக்குள் ஆடும் கனிக்குள் ஊறும் இனிக்கும் சாரம் கிடைக்கும் காலம் ஆனந்த நாடகத்தை ஆட வந்த பாத்திரங்கள் ஆரம்ப நாளை எங்கே காத்திருக்கும் நேத்திரங்கள் காதல் சரித்திரத்தை படிக்க வந்தாயோ கிடையாதம்மா இனி சிவாவோட உனக்கு ஸ்நேகமும் கூடாது அண்ணி நீங்களா அப்படி பேசுறீங்க அண்ணி அவர் காத்துட்டு இருக்கார் அண்ணி உன்னை காத்திருக்கிற தகுதி அந்த பிள்ளைக்கு உண்டுன்னு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இந்த வீட்டு பெரியவங்க முடிவு வேற விதமா இருக்கேம்மா ஓ பெரியவங்களுக்கு அவரை பிடிக்கல அவ்வளவுதானே உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா அத சொல்லுங்க அது வேறம்மா வேறன்னு சொல்லி பேசாம இருந்துட்டா பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையே என்ன நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சீங்க அந்த தவறுக்கு தண்டனையாத்தா நானே வாயால உன்னை போகாதேன்னு தடுக்கிறேன் அண்ணி இன்னைக்கு மட்டும் கடைசியா நான் போக அனுமதி கொடுங்க எல்லாரும் சேர்ந்து வெளியேற கொட்டினா நீங்களும் அங்க கூட சேர்ந்துக்கிறீங்க எல்லாருக்கும் நான் கட்டுப்பட்டு விடாச்சே மன்னிக்கணும் அண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கட்டாயம் நான் போய் தான் தீரணும் கீதா கீதா நான் சொல்றதை கேளுமா உன் செய்கைக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்லி ஆகணும் எல்லாருக்கும் முன்னால என்னை குற்றவாளியா நிறுத்திடாதம்மா கீதா குடும்ப
பொய் வாக்க கொடுத்தீங்க சத்தியமா சொல்றேன் சாமி என் மாமனார கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் இந்த குழந்தைய நான் பேத்துக்கிட்டு இருக்க மாட்டேங்க பால கொடுத்த என் குழந்தைக்கு பாவத்தை சேர்த்து கொடுத்துட்டேங்க சாமி இவ என் புள்ளதா என் மகதா ஆனா இந்த உலகத்துக்கு அவன் புள்ள இல்லைங்க குப்பை ஆயிட்டா சாமி குப்பை ஆயிட்டா என் கணக்கு தப்பா போச்சு யாராச்சும் எல்லாம் வீணா போச்சு My God! நான் என்ன படிச்சேன் எதுக்கு படிச்சேன் அந்த தாய்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் தோத்துட்டேமா நான் தோத்துட்டேன் இங்க பாருங்க வியாதிக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்கு அது பாதிக்கும் போது டாக்டர் என்ன செய்ய முடியும் விதியை நம்புறதான் அந்த வியாதி குணப்படுத்துறேன்னு நான் ஏன் வாக்குறுதி கொடுக்கணும் இந்த டாக்டர் தொழிலுக்கு எதுக்காக வரணும் நான் குட்டவாடி குட்டவாடி தான் இப்ப பாருங்க நீ இப்படி அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க கீதா நான் போட்ட கணக்குல அந்த குழந்தை மட்டும் தோக்கல நானும் தோத்துட்டேன் நீ போய் இங்க இருந்து நான் போறதாண்டா அண்ணியோட தடங்களை மீறி எதுக்காக உங்க கூட வரணும் இது பாருங்க இனி காலம் முழுவதும் உங்க கூட வருவேன் நான் உங்க மனைவி என்ன ஏமாத்தாதீங்க நீ என் மனைவியா நோ நோ ஐ டோன்ட் லவ் யூ எஸ் ஐ டூப்ட் யூ ஐ பிளேட் வித் யுவர் எமோஷன்ஸ் ஹவ் யூ ஆர் லக்கி கெட் அப் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ சோ பாருங்க என்ன வெறுக்கறதா இப்ப ஒரு நாடகம் ஆனீங்களே அது ஏன் எனக்கு தெரியல என்ன மட்டும் இல்ல யாரையுமே உங்களால வெறுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை கேக்குறேன் நம்பிக்கை கொடுத்ததுனால ஒரு குழந்தையோட வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களே ஆனா எனக்கு கொடுத்தீங்களே நம்பிக்கை அது தப்பு இல்ல சரி போன்னு சொல்லிட்டீங்கல்ல போறேன் ஆனா எங்க போற எதுக்கு போறேங்கிறது என் முடிவு சொல்றதெல்லாம் கேட்கிறேன் திரும்பி வா நீ என்ன சோதிக்காதே இதுங்க என்னாச்சு ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடக்குது முகமெல்லாம் வேர்க்குது இத பாருங்க அந்த தாய் மேல ஆணையா சொல்லுங்க நீங்க என்ன மனசார விரும்பல உங்க மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்ல சொல்லுங்க ஐயோ அம்மா தகுதி எனக்கு இல்ல கீதா எனக்கு இல்ல தகுதி யாருக்கு இருக்கு இல்லங்கறத நீங்க முடிவு பண்ண வேண்டாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பின்னால நான் தான் உங்க மனைவிங்கிற உறுதியை நான் வாங்காம போக மாட்டேன் இங்க வாங்க இந்தாங்க இந்த குங்குமத்தை என்னைக்கும் நான் உங்களுக்கு சொந்தம்னு மனசார நினைச்சு இந்த குங்குமத்தை நெத்தில் எடு குங்கும வச்சதுக்கு அப்புறம் நீ நானும் ஒண்ணுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம் அதுக்கு முன்னாலே என்ன பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டாம் சொல்ல முடியாத பல ரகசியங்கள் என் மனசுல இருந்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் அதை நீ நம்பணும் சின்ன வயசுல என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் தான் என்ன ஒரு பெருநோய் டாக்டரா மாத்துச்சு ஒரு லட்சியத்துக்காக சமுதாயத்தால ஒதுக்கப்படுற இந்த பரிதாபத்துக்குரியவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க இந்த தொழிலை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன் அந்த தியாக உள்ளந்தான் என்ன உங்களுக்கு அடிமையாக்கி இதோ பார் இந்த உள்ளத்துல முதலிடம் நோயாளிகளுக்கு உனக்கு இல்ல அத நீ விரும்புறியா முதலிடம் எனக்கு இல்லாதால இரண்டாவது இடமாவது எனக்கு சாத்தியமா கிடைக்கணும் அது போதும் இன்னும் ஏதாவது கேட்கணுமா கீதா அவங்க நல்வாழ்வுக்காக பாடுபடுற எனக்கும் அந்த நோய் வராதுங்கிறது என்ன நிச்சயம் இப்படி அடுத்தவ வேதனையை தன் வேதனையா நினைக்கிறவருக்கு ஆண்டவ அந்த தண்டனையை கொடுத்தான்னா கருணைய உள்ளத்துல இருந்து எடுத்துட்டு அவன் வெறும் கல்லாய்ப்பாங்கிற முடிவு கொண்டுடுறேன் எடுத்த குங்குமத்தை கீதா
உன்னை பத்தி நான் போட்ட கணக்கிலேயும் கீதா, அதோ எரியத விளக்கு, அதுல வெறும் ஜுவாலையை நான் பார்க்கல, என் மனசாட்சிய பார்க்கிறேன், என் தாய பார்க்கிறேன். அந்த தாய் மேல் ஆணையா, என் மனசாட்சி மேல் ஆணையா? இன்னையிலிருந்து நீ என் மனைவி. தாய் முகமே அறியாத எனக்கு நீங்க தானே நான் தாய் தந்தை எல்லாமே. என் தங்கச்சி இல்லைன்னு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சாலும் யாரோ ஒரு பொண்ணு ஆசீர்வாதம் கேட்கறான்னு நினைச்சுக்கங்கண்ணா. சௌபாகியவதியா இருங்க, உங்க
உங்க வாயால சொல்லவே மாட்டீங்களா? அது வேண்டாம், போய் வான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது கூட வேண்டாம், போனாவது சொல்லுங்க. என்ன வக்கீலா நடந்துக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அது கமிட்மெண்ட் ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? நான் இங்க வழக்குக்கு வரலன்னா புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறமே, போற இடத்துல எனக்கு சுகமும் சந்தோஷமும் கிடைக்கணுமே, அந்த ஆசைக்காக உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் இங்க நிக்கிறேன்னா. அண்ணா, என்ன குற்றவாளியா நினைச்சீங்கன்னா அது என் தப்பு இல்ல, உங்க தப்பு. இத பாருங்கண்ணா, இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தா அண்ணிய போல எனக்கும் 12 வயசுலயே உங்களுக்கு பிடித்தவரா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் இப்படி செய்யல? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ஆத்திரத்துல நான் ஏதோதோ பேசிட்டு, எங்கிருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு உண்டுங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்னா. நான் போயிட்டு வரட்டுமா? நீ சௌபாகியவதியா போயிட்டு வாமா. இந்த அம்மா என்ன? நீ இது தெய்வமா போன உங்க அம்மா உடனே இது உனக்கு சொந்தம் இல்ல. என்ன இந்த வீட்டு பொண்ணா யாருமே நினைக்கல, எனக்கு ஆசீர்வாதமும் பண்ணல. பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு சொந்தமா இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு நான் போகும்போது எனக்கு வழி அனுப்பவோ வாழ்த்தவோ யாராவது நிக்கிறாங்களான்னு? நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, யாரும் இந்த நகையும் எனக்கு சொந்தம் இல்ல. அப்படி சொல்லாது கீதா, அவர் வந்துட்டாரி. இதை எடுத்துக்கிட்டு போமா? வேண்டாம். என்னைக்கு எங்க அண்ணன் மனசு மாறி அவரா எனக்கு ஆசீர்வாதம் பண்றாரோ அன்னைக்கு அவர் கையால நான் வாங்கிக்கிறேன். மக மாதிரி வளர்த்து போட்டு போறாங்க, நம்ம கீதா போறா என்னங்க? உங்க மனசுல கல்லா போறானே சிவா, அவன் மனசுல கல்லா தெரியல. ஓடி கொஞ்சம் பறந்து குத்துற மாதிரி கொண்டு போறாரு. தவிர அவன குடும்ப போடா நினைச்சாலா தரிக்கிறனே? அண்ணங்கிற ஒரு உருவம் பாசத்தை கொட்டி வளர்த்த இந்த ஜென்மம், உறவு அருந்து போகக்கூடாது இருக்கா இருக இருக பிடிச்சிருந்த இந்த ஜெடம், இதுகிட்ட மரியாதைக்கா வேண்டாம், மரியாதைக்கா வேண்டாம். லட்சுமி, ஏன் சொத்தை அபகரிச்சுட்டு போறானே, அதுக்காவது ஒரு வார்த்தை. ஐயா, உங்க சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆயிட்டு, அதனால நான் கொண்டு போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு. இவனும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்கிட்டே நியாயம் பேசிட்டு போறானே. இவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். அவளுக்கு சமைக்க கத்து கொடுத்துருக்கியா? அவளுக்கு இல்லைங்களே. புருஷனுக்கு கால வலிச்சா கைய வலிச்சா நீ எனக்கு பணிவிட செய்தியே அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ட அவளுக்கு? இல்லையே. சனி புதனு புருஷனுக்கு என்ன தேச்சுப்படுதோ அவன் போக்குக்கு தகுந்த மாதிரி பிரியமா அனுசரிச்சு நடந்துக்கணும், இதெல்லாம் அவன் தெரியுமா அவளுக்கு? இல்லையே. பின்ன என்ன தெரியும் அவளுக்கு? அவளுக்கு என்ன தெரியும்? அனுப்புறேன். ஏன் அனுப்புறேன்? ஏன் அனுப்புறேன்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. என்ன கீதா கூட்டி தட்டுமா? நான்சென்ஸ். அவளை மட்டும் கூப்பிட்ட வருவாளா? அவளை மட்டும் கூப்பிட்ட வருவாளா? அவரையும் சேர்த்து குட்டி வர சொல்றீங்களா? பாபு பாபு, அவங்க ரெண்டு பேரையும் தான் கூப்பிட சொன்னாங்க. சீக்கிரம் கூப்பிடு. இதுதான் தலைக்காவேரி, காவேரி உற்பத்தி ஆகிற இடம். எவ்வளவு பெரிய காவேரி நதி இந்த சின்ன இடத்துல உற்பத்தி ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ரிஷி மூலம் நதி மூலம் கேட்காதேன்னு சொல்லுவாங்க,
அவங்க எங்க பிறக்கறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, பின்னால எவ்வளவு மாபெரும் காரியங்களை சாதிக்கிறாங்கங்கிறத முக்கியம். எனக்கு இந்த பால் வேண்டாம், ஆறி போச்சு வேண்டாம் சொன்ன. காத்தே பால் நிலம் எவ்வளவு அழகா இருக்கு. நிலவு இங்க இருக்கு. என்ன சூடா இருக்கு? என்ன உங்க மூச்சு? உன் மூச்சு எப்படி இருக்கு பாக்கலாம். தங்கத்தோட பஞ்சம் எல்லாம் பறந்து போகும். ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி மகளே, நீ பார்த்து வர மாட்டே? இருப்பு வேறையா உனக்கு? என் சோத்திலேயே மண்ணெண்ணி போட்டு அடி, நீ நல்லா இருப்பியா? கேலியா பண்ற? நீ உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. எங்கயோ பிறந்ததை தூக்கி வச்சுக்கிட்டு தலைமையில தங்கச்சி தங்கச்சின்னு குதிக்கிறாரு, அந்த டாக்டர் சொல்லணும். இப்ப சிரிச்சுக்கிட்டு போடி, ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா அழத்தான் போற. புதுசா ஒரு சீமை பொட்டை வாங்கி வந்தே, அது போட்டுதுமா? முட்டை பெருசா இருக்குது இல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்க தாயி, நீயும் என் புது கோழி மாதிரியே போ. தங்கம் அது வேற வேலை இல்ல. நீ கொஞ்ச நாளைக்கு பேச குழந்தையாவே வயசாகிறது அவ தெரிஞ்சுக்கலனாலும் நாம புரிய வைக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவன் அப்படி இருக்க சந்தோஷமா இருக்க குழந்தைய கனவுல இருந்து ஏன் முழிக்க வைக்கணும்? அவளுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் இல்ல? என் மேல மட்டுமல்ல, இங்க இருக்கிற மலை மரம் செடி குடி பூச்சி புழு நீர்வீழ்ச்சி அத்தனை மேலே அவளுக்கு பிரியம். இவ்வளவு ஏன் நேத்து அவளை தேள் கடிச்சது இல்ல? இப்ப போய் பார், அந்த தேள் அடிச்சிருக்க மாட்டான். ஒரு டப்பாக்குள்ள போட்டு இனிமே யாரையும் கொட்டக்கூடாதுன்னு புத்தி சொல்லிட்டு பெரியவர்களே, டாக்டர் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அகதிகளாக வந்தவர்கள் அரசாங்கம் கொடுத்த தரிசனங்களில் உழைத்து
அதை அமோக விளைச்சல் நிலங்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியை பெருநோயிலிருந்து மீண்ட ஏழைகளுக்கு உரிமையாக்கி கொடுக்க முன் வந்திருப்பது பாராட்டத்தக்கது. இவற்றிற்கெல்லாம் சிகரமாக விளங்குவது டாக்டர் சிவா அவர்களின் தொண்டு. இப்பொழுது இந்த விழாவில் டாக்டர் சிவாவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்த மக்களின் சம்பிரதாயப்படி பரிசளிக்கிறார்கள். வாங்க வாங்க. நீ சூரியன் நான் பூமி, சதா உன்னை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு சிரிக்கணும் போல இருக்கு. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன அழ வைக்காத ப்ளீஸ். அது சரி, ஒரு வயசு பொண்ணு இப்படியே சுத்திட்டு இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்றதா நினைச்சிருக்கேன். அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய விஷயம்னு நான் நினைக்கல. எதை எடுத்தாலும் ஒரு சிக்கல், ஒரு குழப்பம். இப்ப உனக்கு தெரிய வேண்டாம், என் துக்கத்துல உனக்கு பங்கு வேண்டாம். இப்படியே பதில் சொல்றதுக்கு என்னையே உங்க மனைவி ஆயிட்டீங்க. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா இருக்காது. அதுக்கு மேல நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு கல்யாணம் செய்துக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாவது பேச, தலையெல்லாம் சுத்துது. போதும், நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கு போக போறேன். கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு எங்க வீடுன்னு சொன்னா அது புருஷன் வீடு தான். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, நாளைக்கு நான் போறேன். ஓகே போ. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. மை காட், நீ என்ன நீ ஃபைட்டிங் மூட்ல இருக்க? நான் எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்க. நான் அவங்க கூட பேச போறேன். ஐ அம் கோயிங் டு ஸ்லீப். என் மேல உண்மையான பிரியா இருந்தா ஏன் உங்க வீட்டுக்கு போறேன்னு கேட்டிருப்பீங்களே? கேட்டீங்களா? குடிப்படையோட இந்த வீட்டுல செவந்தனோட செவிட்டான மாதிரி கிடந்து திங்கல அவங்க அவங்க அப்பா வீட்டுல இருந்து அரிசியும் பருப்புமா கொண்டாந்து கொட்டிட்டு தான் திங்கறாங்க. சும்மாவா இல்ல என்ன? சாட வேண்டியிருக்கு, சாட. வருத்த இந்த நேரம் பார்த்துதான் மண்டுவா. சரி சரி, சண்டை அப்புறம் முதல்ல சாப்பாடு கவனிங்க. அண்ணே ரசம். முதல்ல உங்க சின்ன கிட்ட சமரசமா பழகுமா? ஆம்பளைங்களை அடிச்சுக்கிறாங்க, ரெண்டும் பொம்பளைங்க, அங்கேயே சமரசம். ஏமா உன் புருஷன் சாப்பாட்டுக்கு வர்றானே? வர நேரம் தான். வந்து ஆகணுமே. அவரும் கேப்பு வரப்போறாரு. மேச காலியானதான் வருவாரு. ஏன்
தட்டல என்னைக்கு சாப்பிட்டிருக்காரு பெருசா தாம்பாவம் தான் வைக்கணும் அண்ணி பாத்தீங்களா குத்தலா பேசுறதே குட் ஆஃப்டர்நூன் மச்சான்ஸ் அடரே மாப்பிளையா வாங்க வாங்க ஆ மாப்பிளே பிஎல் படிச்சு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் முதல் வாட்டி கவுன் போறது தெரியுது டேய் அது புடிக்காத உனக்கு நான் லைவ்லயே இப்ப தான் ஃபர்ஸ்ட் கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் டபுள் கேஸ் வைதாவாக போறப்பலையா டேய் சும்மாடா என்னங்க இன்னைக்காவது கோர்ட்ல ஏதாவது பேசுனீங்களா விட்டானா எழுந்து நின்னு ஜெட்ஜ பார்த்து இவர் ஹாலர் அப்படி என்ன டை டை டைன் மணி அடிச்சது ஜெட்ஜ் வந்து வீட்டுக்கு போயிட்டார் சாப்பாடா நாளை தான் கேஸ் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கும் போல அடடே பாப்பா சிவா நான் சாப்பிட்டு கைய கழுவி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்திருக்கேன் उपी உங்கிட்ட வேற யாரை பத்தி பா பேச போறேன் ஆமா உங்களுக்குள்ள என்ன தகராறு நதிங் உங்க பாக்கணும் தோணி இருக்கு வந்திருப்பா ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்தா அவ சீராட வந்தாளா இல்ல மனதாங்களோட வந்தாளான்னு அவ முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிக்கலாம் உண்மை சொல்ல என்ன நடந்து நான் உண்மை சொல்லிறேன் நீ நேத்து ராத்திரி நம்ம மலை ஜனங்கள்ல ஒரு ஃபெஸ்டிவல் सेलिब्रेट பண்ணாங்க அங்க போறவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க அத கண்டிப்பா சாப்பிடணும் இல்லட்டி போல கோச்சுவாங்க எனக்கும் கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டேன் பட் ஐ அம் நாட் எ ட்ரங்கன் நீ எந்த காரணம் சொன்னாலும் சரி ஒரு பொண்ணு தான் சீதையா இருக்காளோ இல்லையோ தான் புருஷன் மட்டும் ஸ்ரீராமனா இருக்கணும்னு விரும்புவாப்பா அதுவும் இந்த நிலைமையில கீதாவுக்கு எந்த கவலையும் கொடுக்க கூடாதுப்பா இந்த நிலைமைனா கீதாவுக்கு என்ன அண்ணி கீதாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஐ கான்ட் என்னால தாங்க முடியாது அவ தாங்கறங்கறாளேப்பா ஒண்ணோ ரெண்டோ தெரியல புரியல நீ டாக்டர் தானே எஸ் அவ நாடி பிடிச்சு பாத்திருக்கியா என்ன ஜர்மா பைத்தியம் பைத்தியம் நீ புது வீடு பார்த்திருக்கேன்னு சொன்னியே அங்கே பேஜியும் கட்டிலும் போடுறதுக்கு முன்னாலே ஒரு தொட்டில போடப்பா மை வாட் எனக்கு பாப்பா மை காட் என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ அவ பொம்பளை தானே எப்படி சொல்லுவா ஆமா உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டு பேத்துக்கு ஐ டோன்ட் மைண்ட் பட் என்ன இருந்தோ என் ஒய்ஃப் கேட்கணும் அவளை கேட்காம ஒண்ணுமே செய்ய கூடாது मरदे अमुदा नर्समा इत पू ஃபேஷன் காம்படிஷன் பர்க்கியா இன்னைக்கு தான் பர்த்டே உனக்கு ஓ ஓ ஓ உன்னை நீ பிக்சர் குடி போறேன்னு சொன்னேனே ஐ அம் சாரி டார்லிங் இந்த பாப்பா பக்கத்து ஊர்ல ஒரு கேஸ் சூட் கேஸ் நோ நோ சூட் கேஸ் இல்ல நம்ம அந்த ஃபாரின் விசிட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பா ஓ என்னால போய் சொல்ல தெரியல எனக்கு நான் ஐ அம் சாரி டார்லிங்
வரல் 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 வரல்டி வரல்டி வரல் போ. ஏய் நான் செய்தது தப்புதான். தோப்பு கண்ணம் போட்டுமா, கணத்துல போட்டுமா. தாஜா பண்ணினா தான் இந்த ரோஜா சீரிக்கும். நான் தாஜா பண்ணுறி சினிமா நம் உறவை கெடுக்க வருமா? கணவன் முழித்திருக்க மனைவி முறைத்திருக்க கலகம் ஊட்டி விடல் தகுமா? கணவன் முழித்திருக்க மனைவி முறைத்திருக்க கலகம் ஊட்டி விடல் தகுமா? எனக்கு மனது அதிகம் இருக்கு உனக்கும் தெரியும். எனக்கு மனது அதிகம் இருக்கு உனக்கும் தெரியும்.
நேரத்துல ரெண்டு பேர் எங்க போயிட்டு வரீங்க? நானு ரவுண்ட்ஸ் போய் நீ ஹாஸ்பிடல்ல இல்லனா பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? சாரி டாக்டர். பதா ஐ டோன்ட் லைக் இட். இனிமே இந்த மாதிரி உன்ன பார்த்தேன் ஐ வில் பீ வெரி சீரியஸ். பீ கேர்ஃபுல். ரெடி. அஷித். சுரேஷ். என்னடா கேஸ் இது? தனக்கு இணங்காத காதலன் ஒருவனை லண்டன் சீமாட்டி பலவந்தப்படுத்தி கெடுத்திருக்கிறாளாம். இதுக்கு ஒரு கேசா? அவ என்ன பொம்பளை? நம்ம நாட்டு பெண்கள் அப்படியா நடந்துக்குவாங்க? ஒரு தாய் மாதிரி அன்போட. நான் எப்படி இருக்கேன்? அழகத்தானே இருக்கேன். ஐயோ, நாளைக்கு கேசடி. இந்த பத்து நாளா உங்களை பிரிஞ்சு எங்க அம்மா வீட்டுல இருந்தனா, அங்க இந்த கோழி கோழி கொத்திக்கிறதும் ஆட்டுக்காடு மோதிக்கிறதும் அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆசை வராதா? ஆசை வந்தா கோழிய குருமா பண்ணி சாப்பிடு, ஆட்டை கைமா பண்ணி சாப்பிடுறது. ஆமா, நான் என்ன திங்கிற ஆசைவா? இது லண்டன் கேஸ் தான். அப்படி ஒரு உல்லாசம், இப்படி ஒரு சல்லாபம், இந்த பழைய சின்னப்பா கண்ணாம்ப மாதிரி. ஏண்டி, உனக்கு உயிரோட இருக்கிறவங்க பேரே ஞாபகத்துக்கு வராதா?
நெருப்புன்னு நினைச்சேன்.
கண்ணுல இது ஆத்திரப்படக்கூடிய தவறு இல்லம்மா, அழக்கூடிய தவறு. வயிற்றுல பாரத்தை சுமக்கிறியே, அதுக்கு காரணம் யாரு? அது உனக்கு குழந்தையா இருக்கலாம், நாளைக்கு அதே ஊர்ல கதையா போயிடும். உண்மைய சொல்லுமா அம்மா? உண்மைய சொல்லுமா? ஆண்டவா, வாய் இல்லாத குழந்தை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டியே, யாருமா? சுரேஷ் பட்டியப்பா, வெரி குட் வெரி குட். மூணு பேருமா சேர்ந்து போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம். எதுக்கு கல்யாணம்? ஏ எனக்கு அமுதாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? உங்க உறவுக்கு அவ வயிற்றுல வளர்ற கருவே சாட்சி. அவளை விட்டுட்டு ஓட பாக்குறப்பார், நீயே சாட்சி. எனக்கு இந்த வேலை பிடிக்கல, போற. உன் வேலை எனக்கு பிடிக்கல, அதனால்தான் தடுக்கிறேன். அவளை வளர்த்தவனா, உன்னை வாழ வச்சவனா? இதுக்கு நான் மறுப்பு சொல்லவா போறேன்? வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம். நீங்களும் இவ்வளவு அழகா என் மேல பழிய தூக்கி போட வேண்டாம். சுரேஷ், அமுதாவுக்கு பேச தெரியாது, ஆனா கண்ணு இருக்கு, அவ குருடி இல்லை. இப்ப வயசு வந்த ரெண்டு பேர் ஒன்னா பழகும் போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கத்தான் செய்யும். அதுக்கு தண்டனை கொடுக்கறத விட வாழ்த்து கொடுக்கறதா நல்லதுன்னு நினைக்கிறவனா? ஆனா அதே தவறு விபத்தா மாறிடுச்சுன்னா நான் அதை விரும்ப மாட்டேன், என்னால அதை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன கொண்டுட்டு போய் விட்டுட மாட்டேன் நினைக்கிறேன். பாக்குறீங்களா? யாரோ செஞ்ச பாவத்துக்கு நானும் காரணம். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு இழுத்த வாங்க இல்ல, யாரும் முட்டாள் இல்ல. யாரோ இல்லடா, யாரோ நீ அமுதாவும். நெருங்கி பழகினதை என் கண்ணால பார்த்தேன். பழகலாம், நீங்க என்ன பழகிறீங்க? சுரேஷ், நிதானிச்சு பேசு. ஏன் நிதானிக்கிறோம்? என்னை விட உங்களுக்கு உறவு அதிகம், உரிமை அதிகம். ஏன் நீங்க இந்த பாவத்தை சிந்திக்க கூடாது? அவன் தங்கடா, கூட பிறந்தவனா? நன்றி. பிள்ளைக்கு அப்பாவை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. செத்து வந்த அப்பான்னு சொல்லிட்டா உங்களுக்கு சாட்சியம் கிடைச்சிடும், பிரச்சனையும் முடிச்சு போயிடும். அபுதா, நான் சொல்றேன் கேளு. அபுதா, இல்லம்மா, அபுதா.
பரீட்சை பண்றியா இல்ல அண்ணனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு சோதனை பண்ணி பாக்குறியா பார் நீ என்ன ஏமாத்திட்டு போனே எனக்கு துரோகம் செய்த பாவம் மட்டும் இல்ல உன்னை நம்பி உன் வயித்துல ஒரு சிசு வளருது பார் அத கொன்ன பாவம் உன்னை சும்மா விடாது இதோ பார் சுரேஷ் உன்னை விட்டுட்டு ஓடிடலாம் ஆனா என்னை விட்டு ஓடவே முடியாது அவ எங்க போனாலும் என்னை தேடி வருவான் சத்தியமா வருவான் மனுஷனை கண்டு யாரும் மறைஞ்சிடலாம் ஆனா மனசாட்சியை கண்டு மறைய முடியாது அழாதே நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன் யாரு உன்னை பார்த்து கேலி பேசவோ கேவலமா சொல்லவோ நான் விட மாட்டேன் இந்த முகத்தோட உலகத்தை எப்படி பார்ப்பேன்னு சொல்றியா அந்த குழந்தைக்கு நான் தான் தகப்பேன்னு சொல்றேன் உனக்காக எந்த பாவத்தையும் பாரத்தையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன் இது சத்தியம் அம்மாவும் அவங்க சின்ன அண்ணியும் உங்களை சாப்பாட்டு கூட்டிட்டு போறதா சொல்லி சாயந்தரமே போயிட்டாங்களே ஒரு நாள் நீ இப்படி அழுது கொண்டு நிப்பேன் எனக்கு நல்லா தெரியும் சுதந்திரமா பறக்க விட்ட பறவை ஒரு சொந்தத்தை தேடி போகும்போது அது பின்னால் நின்று சுடுறீங்களே இது நியாயமானு கேட்டியே இப்ப சொல் சுட்டது யார் நானா இல்ல நீ தேடி போன அந்த புருஷனா எப்போ சொல்றேன் நான் போகணும் என்னாச்சு காரணம் என்ன கேட்காது உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்தா அதை கேட்டுக்க போவலையே கிதாப் வரலா இன்னும் அவன் இந்த வீட்டுல நிக்கணும் கழுத்தை பிடிச்சி படித்தான் நிக்கணும் கிதா நீ மாடிக்கு போறதுக்கு Mr. Lawyer, she is my lawful wedded wife. Even God cannot stop me from talking to her. I warn you. Geeta, stay where you are. What is that? Kupai Thukkeri Ramari, Yellari, Enna Thukkeri Ramari, Enna Thukkeri Ramari, Enna Thukkeri Ramari, Enna Samachar. Sollu, Geeta, please. Hey, you stop it! தயவுசெய்து இதில் நீங்க தலையிடாதீங்க அவனும் அவன் புருஷனும் பேசி அவங்களே ஒரு முடிவுக்கு வரட்டும் புருஷன் பொல்லாத புருஷன் சிரிக்கும் போது அவன் கூட போனா அழும் போது இங்க வேற வந்திருக்கா அதனால நான் தாண்டி முடிவு சொல்லணும் கீதா அந்த பாவை அவங்க தொடவிடாதே விடுங்க கைய கீதா கைய விடுங்க என்னால உங்களை பார்க்க முடியாது எதுவும் பேச முடியாது பேச முடியாதுன்னா என்ன அர்த்தம் நானே என் தலையில மண்ணை போட்டுக்கிட்டேங்க என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டீங்களே நான் ஏமாந்துட்டேன் விடுங்க கைய என்ன நெருப்பு எப்ப போட்டேன் இதப்பா என்ன ஒருத்தர் பைத்தியம்னு சொன்னா ஒத்துக்குவேன் ஆனா குத்தவாளின்னு சொன்னா என்னால சகிக்க முடியாது நான் என்ன தப்பு செய்யல சொல்லு இப்ப கைய விட போறீங்களா இங்க சொல்லு விட மாட்டீங்க நீ சொல்லாம விட மாட்டீங்க விட மாட்டீங்க நடந்து போச்சு நிமிஷத்தோட உனக்கு அவருக்கு இருந்த உடம்பு அறந்து போச்சு யாரு மேல அதிகமா அன்பும் பாசமும் காட்டுறானோ அவங்கதான் சீக்கிரம் என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க மிஸ்டர் என் மனைவிய காப்பாத்துங்க சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டுருங்க சீக்கிரம் குட் மார்னிங் டாக்டர் வணக்கம் டாக்டர் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஒரே பிள்ளை யாதியில தெருவானான்னு நினைச்சேன் பாத்தீங்களா டாக்டர் என்னை விட்டு ஒதுங்கி ஓடி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஒன்னாயிட்டாங்க டாக்டர்
இதோ போறாம் பாருடா ரத்த கண்ணீர்னு சொல்லி என்ன கேலி பண்ணுவாங்க அப்பெல்லாம் நான் ரத்த கண்ணீர் வடிப்பேன் டாக்டர் ஆனா இப்ப உங்க தயவால நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன் டாக்டர் டாக்டர் இது உங்க பீஸ் இல்ல கோடி கோடியா கொடுத்தாலும் உங்க உதவிக்கு நாங்க ஈடுகட்ட முடியாது இது லாஞ்ச் எத்தனை லட்சம் வேணும் நாலு பிள்ளை பண்ணிக்கு சிஸ்டர் நமக்கு சேர வேண்டிய பீஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல டாக்டர் இது பீஸ் இல்ல எங்க அன்பளிப்பு தயவு செஞ்சு ஏத்துக்கணும் தட்டக்கூடாது இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு நல்லது செய்யலன்னா எங்க மனசு நிம்மதியா இருக்காது தயவு செஞ்சு ஏத்துக்கங்க டாக்டர் லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதியிருக்கேன் உங்களுக்காக இல்ல இந்த வியாதியை குணப்படுத்த முடியாம நிறைய ஏழைங்க இருக்காங்க அவங்களுக்காக இதை வச்சுங்க ப்ளீஸ் தேங்க்ஸ் மை டியர் பாய் அப்படின்னா வாங்கிக்கிறேன் அந்த ஏழை மக்களுடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு வேணும் டாக்டர் நான் வயசுல பெரியவன் நிறைஞ்ச மனசோட சொல்றேன் நீங்க புள்ள குட்டிகளோட ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும் டாக்டர் சிவா சிவா நான் தான் பாபு பேசுறேன் சரி ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நேத்து கீதாவுக்கு கர்ப்ப செலவாய் போச்சு சிவா இப்ப அவளுக்கு உடம்பு பரவாயில்ல என்ன சொல்லு நீங்க புள்ள குட்டிகளோட ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும் கீதாவோட குழந்தை இறந்தது ஒரு வகையில நல்லதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு நமக்கு இருந்த உறவு சுத்தமா அருந்தா போச்சு நல்லவேளை நம்ம தங்கச்சாவது குழச்சாரே இது அவளுக்கு புது பிறவின்னு நினைக்கிறேன்னா புது பிறவி மட்டும் இல்ல அண்ணங்கிற முறையில அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை வரதா கீதா விவாகரத்து விஷயமா நாளைக்கே கேஸ் ஃபைல் பண்றேன் விவாகரத்துங்கிற அளவுக்கு நாம போறோம் அண்ணா பின்ன எனக்கு என்னமோ அது அவ்வளவு பொருத்தமா படலண்ணா படலண்ணா பய எப்படி அந்த அயோக்கியோட போய் வாழ்க்கை நடத்த சொல்லியா இதுல நீ தலையிடாத கண்ணா நினைச்சு வளர்த்த பொண்ணு அவ கண்களுக்கு நிக்கிறது என்னால பார்க்க முடியாது உண்டாட்டின்ற பேரோட அவங்க அனுமவா சாகிறத விட தங்கச்சின்ற பேரோட நம்ம வீட்டுல வாழ்ந்துட்டு போட்டு வரலா அண்ணா யூ ஃபைல் தி கேஸ் டுமாரோ என்ன எதுக்கும் கீதா கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது நல்லது இல்லையா அவளை என்ன கேக்குறது அவ சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் நொந்து போய் முடியாம கிடக்குற விட்ட அதெல்லாம் கேட்கவே வேண்டாம் யூ ப்ரொசீட் வரதா கீதா கீதா கொஞ்சம் எழுதுமா கையெழுத்து போடுமா கையெழுத்து பார்த்து புத்தகம் கடைசிப்பாக நான் சொல்வது திருமணம் முடிந்ததும் தான் எதிர்பார்த்தபடி பெரும்பகுதியான சொத்து கீதாவுக்கு வந்து சேரவில்லை என்று தெரிந்ததும் அவளை அல்லும் பகலும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார் டாக்டர் சிவா வெளியில் கௌரவமாக தோற்றமளிக்கும் அவர் தன்னுடைய படுக்கையறின் தனிமையில் அந்த பெண்ணை பைத்தியமாக்க தொடங்கினார் எல்லைக்கு மேல் பொறுமையாக இருந்த அந்த பெண் கடைசியில் சித்த சுவாதீனத்தை இழக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டாள் டாக்டர் சிவாவின் உண்மையான சொரூபத்தை புரிந்து கொண்டாள் சொத்துக்கு ஆசைப்பட்டு நடந்த மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இது என்பதை தெரிந்து கொண்டாள் கர்ப்பிணியான அவள் வேதனை தாங்க முடியாமல் பயங்கி விழுந்தாள் அவளுக்கு இருந்த ஒரே பந்தமும் இந்த உலகை விட்டு விடுதலை அடைந்தது இந்த காரணங்கள் கீதா விவாகரத்து கோருவதற்கு தேவைக்கு மேல் அதிகமானவை அத்தியாவசியமானவை அவசரமானவை என்பதை கனம் கோட்டார் அவர்கள் நிச்சயம் உணர்வார் என்று நான் நம்புகிறேன் பிரம்மாதம் போங்க நீங்க ஒவ்வொரு பாயிண்டா பேச பேச அந்த பய மூஞ்ச தேர்ந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு நீங்க முடிச்சுங்க நான் திரும்பி பாக்குற அந்த பயல காணோம் அண்ணே நீங்க இதுவரைக்கும் எந்த கேஸும் இப்படி ஆர்கியூ பண்ணது இல்ல அண்ணே நானடா பேசுனேன் கொதிக்கிற ரத்தம் அப்படியே நெஞ்சில குமிழ்ச்சுற லட்சுமி நீங்க தான் நின்றுக்கிட்டு உங்க பெருமையெல்லாம் பேசி முடிக்க நேரம் ஆகுமே போய் அப்புறம் வரலான்னு நினைச்சேன் அண்ணி அண்ணன் ஒரு வழக்குல வெற்றி அடைஞ்சா அதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா இது வழக்கு இல்லப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கை லட்சுமி என்ன பேசுறீங்க அப்படின்னா நான் வாதாடினது பேசுனது இதெல்லாம் கீதாவுடைய வாழ்க்கையை கெடுக்கத்தாங்கிறியா உங்க பாசத்தை நான் மதிக்கிறேன் அதுக்காக நானும் ஒரு பாவத்தை செய்யணுமா புருஷங்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அந்த கொடுமையை கண்ணால பாக்கணுமா அப்ப அவன் ஆயிரம் கொடுமை பண்ணாலும் கண்ணையும் மாதிரி பேசாம இருந்துட்டு
கடைசில நம்ம கீதா சிறையா நிக்கட்டோன்றீங்களா? பிரிஞ்சு இந்த வீட்டுல வாழ்ந்தா மட்டும் அவ ஒரு பொண்ணா நிக்க போறாள. இங்கேயும் அவ செலதான். ஒண்ணு சொல்றேன், ஒரு பொண்ணு மரணத்தை தவிர வேற எதுவும் அவ கணவன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிஞ்சு இந்த வீட்டுல வாழ்ந்தா மட்டும் அவ ஒரு பொண்ணா நிக்க போறாள. இங்கேயும் அவ செலதான். ஒண்ணு சொல்றேன், ஒரு பொண்ணு மரணத்தை தவிர வேற எதுவும் அவ கணவன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பழகிக்கமா ஏமா, இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுல என்னத்தான் தண்ட சோறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீயும் என் லிஸ்ட்ல சேர்ந்துட்ட. அன்னைக்கு அரைஞ்சு கேட்டப்ப கூட உன் புருஷன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேன்ட்டியே. இப்ப அந்த பேர் உன் நெஞ்சிலையாவது இருக்குதா? அதையும் எடுத்துட்டியா? என்ன சொன்ன? எது எது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் அழகு இல்ல? ரொம்ப புட்சாலி பொண்ணுமா நீ. காரங்கிட்ட பத்து பைசாவை கொடுத்தா அவன் ஜெயிக்கிறான். நீங்க ஏன் கடந்த செவத்துல கழுத உரசுற மாதிரி உரசுறீங்க? அறிவு கிட்டவள, ஒரு நாளைக்கு பத்து பைசான்னா ஒரு மாசத்துக்கு 3 ரூபா ஆகுது, ஒரு வருஷத்துக்கு 360 பத்து பைசா, அதாவது 36 ரூபா ஆகுதுன்னு. ஐயோ என் சிக்கனமே, ஏன்டா இப்படி கஞ்சத்தனமா இருக்கீங்களோ? பசங்களா போய் விளையாட போங்க. எங்க பாரவா? காலையா? காலையா தலைய கால வாரத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்களே. அது யாரு? ஆளுக்கா பஞ்சம்? ஆமா, எங்க பாட்ட சொத்து பேரங்களுக்கு தான் சேரணும்னு சட்டம் இருக்காமே? ஆமா, எனக்கு எங்க அண்ணனுக்கு என் தம்பிக்கு தான் சொந்தம். அப்படின்னா நீங்க மூணு பேருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்கு உங்க வாழாவட்டி தங்கச்சிக்கு கொடுக்க போறீங்களா? அரியாய் வாழாவட்டின்னு சொன்னா வாய குறிச்சு போடுவாங்க. பெருசா வாழ்ந்துகிட்டா இருக்கல, சொன்னதுல என்ன தப்பு? இன்னும் பொத்துக்கிட்டு வருதே. உங்ககிட்ட மனுஷன் பேச மாட்டான். ஏன் ஏன் நில்லுங்க. ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளை நமக்கு இல்ல? அப்படின்னா நமக்கு வயசாயிடுச்சு, நாளைக்கே நமக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி சொத்தும் சகமும் வேண்டாம். அட, நான் முன்னால போறனோ இல்ல நீங்க தான் முன்னால போறீங்களோ? அப்படியே நீங்களே முன்னால போறீங்கன்னு வச்சுக்கங்க. எங்க எது என்ன ஆகுறது? கூட வந்துடுறது. வடங்கட்டைய கேற மாட்டியா? தற்கொலை கொஸ்டின் போலீஸ்ல புடிச்சு உள்ள தள்ளிடுவோம். யாருக்கும் தெரியாம நெருப்புல குதிச்சிடும். விளையாடாதீங்க, நீங்களும் போய். நானும் நெருப்புல குதிச்சுன்னா என் பிள்ளைங்க தாய் இல்லாம தவியா தவிக்கும். பாவம் அதுங்க. ஆஹா, இந்த கட்டை வடங்கட்டை இல்ல முகர கட்டை. ஏண்டி இதெல்லாம் அனாவசியமா பேசிக்கிட்டேன்? என்ன விஷயத்துக்கு வா? இத பாருங்க, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். புள்ள குட்டி இல்லாத உங்க அண்ணன் வேணா அவர் சொத்து பூரா தங்கச்சி மேல எழுதி வைக்கட்டுமே. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், ஒரு நயா பைசா உங்க கையில இருந்து போறதுக்கு நான் விட மாட்டேன். இறக்கம் பாசம் எல்லாம் தண்ட சோத்தோட இருக்கட்டும். புரியுதா? புரியுதுடைய. ராமாயண காலத்தோட அந்த கைகையை செத்துட்டான்னு நினைச்சேன், தப்பு. அவ மறுபறவு எடுத்து வந்திருக்கான்றது உன்னை பார்த்த உடனே தாண்டி எனக்கு புரியுது. எல்லாருக்கும் நான் ஒரு பாரமா ஒரு பிரச்சனையா போயிட்டேன். கோழி குவியாம பொழுது விடியுது. இவங்க பேச்சு எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஆமா கீதா, குழந்தைங்களை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கார்ல வெளியே போயிடுவாமா. வீட்டுக்குள்ளேயே ஏன் அடைஞ்சு கிடக்குற? அண்ணி நான் சொல்றத கேளுமா. அத்தைய கூட்டிட்டு போங்கப்பா. சின்னக்கு லெட்டர் வந்தது, கொடுக்கலான்னு போனேன், நீங்களே கொடுத்துருங்க. எப்படி சிரமந்தா உனக்கு? என்னையா பேசுறது? 1 ரூபா கொடுக்கறது 60 ரூபா. எல்லா சாமானும் நீயா கொண்டாந்த? கொடைய நான்ல கொண்டாந்த. அதுக்காக பாதியை குறைச்சிட்டேன். சரி சரி, நான் எடுத்து எடுத்துல கொஞ்சம் வச்சதே வந்து எடுத்துக்கோ. ஐயா வச்சா பெட்டு விடுவாங்க. என்னடா இது? ஏன்டா இப்படி மாமத்தை வாங்குறேன்?
உங்களுக்கு பட்டி தூக்கிட்டு வந்தியா? கேண்டா உன் தலைய எடுத்து. யாரியா நீ? ஆள் கரத்த பட்டி தூக்கி தலையில வச்சிரணுமா? எங்க வந்தீங்க? நீனாம்பா? தங்கச்சி. யாரு? என்ன தெரியலையா? நான் தான் ஆப்பிரிக்கா. பவுன்ராஜ் உங்க அண்ணன். அண்ணே பவுன் அண்ணே எப்பன வந்தீங்க இப்பதையோ டேய் இவன் தம்பினே நம்ம சீனு சீனுவா என்னது சீனு விரல் தண்டி இருந்தா இப்படி வீங்கி போட்டானே இப்ப என்ன தண்ண கண்டீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி புள்ளைக்கு டைபாய்ட் வந்து பாதியா போயிடுச்சுன்னே டேய் நம்ம பவுன் அண்ணடா அண்ணா சீனு சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கடா ஓ வாய்க்கு ஏத்த மாதிரி பெரிய வாயடா உனக்கு ஏனே நீங்க வர போறீங்கன்னு ஒரு தந்திய தபலா போட்டுக்க கூடாது நான் ஸ்டேஷனுக்கே வண்டி எடுத்து வந்திருப்பேன்ல நீ ஒண்ணு நான் வரப்பட்ட பாடே பெரும் பாடா போச்சு யாரு இது செத்து போன ஹிட்லர் திரும்பி போறது மாதிரி ஒரு ஆளு என்னங்க நீங்க எங்க அண்ணங்க ஆப்பிரிக்கா பவுன் அடேடே பவுன் மச்சானா இவர்தான் அவன் புருஷனா என்ன நின்னுகிட்ட இருக்கீங்களா உட்கார்றது சொல்லலையே வாங்க நான் உட்காருங்கண்ணே ஆமா இந்த ஆப்பிரிக்காவுல நல்ல மலைங்களா பயங்கர மலைங்க अंगा उल्लाटे சேத்து வச்ச பொட்டாட்டி வேணா சேத்து வச்ச பணமே போடுட்டு இங்க வந்து சேந்து சரி விடுங்கண்ணே கூட்டுட்ட நம்ம நாட்டு பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இனிமே இங்கேயே இருந்துருங்க அடடாடாடா நம்ம நாட்டு பொண்ணுனாலே என்ன அழகு என்ன அம்சம் அடக்கம் நட வட பாங்க இது எங்க அண்ணன் ஆப்பிரிக்காவுல இருந்து வந்திருக்காரு இருடா பழக்கம் இல்ல டேய் கண்ணுகளா மாமா கிட்ட பேசிட்டுங்க நான் டிரஸ் மாத்தி சொல்றேன் என் புள்ளங்கண்ணே உங்க மருமகள் புள்ளங்க அய்யோ யா மர்ம புள்ளையளோட சம்பந்தம் பண்றதுக்கு நான் புள்ளை இல்லாம வந்துட்டேனே ஏன்னு உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு இங்கே பெத்துக்கறேன் ஆமா இந்த பொவுத பெரிய பாப்பா அது யாரு அய்யோ அத ஏன்னே கேக்குறீங்க அவ என் குழந்தையா அது ஒரு பெரிய கதை இங்கேயும் பெரிய பெரிய கதை இருக்குதா வாங்க சொல்றேன் தம்பி சீன் ஒட்டிகளை வீட்டுக்குள்ள கொண்டு போயிருப்பானா வெளிய கொண்டு போயிருப்பானா ஏன்னே அதுல நிறைய பணம் இருக்கு டேய் சீன் அதுக்கு தான் கேட்டேன் வா அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா அதா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸா கூடவா இருக்க கூடாது ஏன் பேசாம இருக்கேன் ஏன் மேல உனக்கு அவ்வளவு விரோதமா அன்னைக்கு மலைவுச்சி கோயில்ல நீ சொன்னிய ஞாபகம் இருக்கா Of course, it's past, but you are correct. என்னால யாரையுமே வெறுக்க முடியாது. ஓ மேலே அவரோட ஓர போகுது. கீதா Yes, I understand. உன்னால யாரையும் வெறுக்க முடியாது. என்ன கூட. Doctor, did I disturb you? No, no. Thank you.
வாப்பா. தேங்க்யூ நீ. நீங்க வான்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா. வியாதியை தீர்க்க டாக்டர் கிட்ட போகணும். வேதனையை தீர்க்க ஆண்டவங்கிட்ட தானே போகணும். ஏன் நீ இப்படி சொல்றீங்க? ஒண்ணும் இல்லப்பா. இந்த பிரசாதம். தவற விட்டுட்டியப்பா. அண்ணி கொடுத்த மலர் நான் தவறவில்லை அண்ணி, தானா தவறி போச்சு. இப்ப எல்லாம் நான் எந்த கல்யாணத்துக்கும் போறதில்லப்பா. ஏன் நீ? என் ஆசீர்வாதத்துல எந்த பலமும் இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணத்துல நான் தானே இப்ப ஆசீர்வாதம் பண்ணினேன். அண்ணி, குற்றவாளிய கூட கோர்ட்ல நிறுத்தி வச்சு நீ இன்ன குற்றத்தை செய்தியான்னு கேட்பாங்க. அவன் செய்தது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்டனையே கொடுப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துல என்ன குற்றவாளியா நிறுத்தி வச்சீங்களே தவிர எந்தவித விசாரணையும் இல்லாம தீர்ப்பு கூறிட்டீங்களே. தம்பி, நல்ல வேளையா ரெண்டு பேரும் ஆண்டவர் சன்னிதானத்துல நிக்கிறோம். யாரும் போய் பேச முடியாது. எனக்கு கீதா வேற, நீ வேற இல்ல. உன்னை ஒண்ணு கேக்குறேன். உன் கூட பிறக்காத தங்கச்சி அமுதான்னு சொன்னியே, இப்ப அவா கர்ப்பமா இருக்காளா? உங்களுக்கு யார் சொன்ன? அவ மேல உனக்கு அதிகமான பிரியம்னு சொல்லிருக்கேல்ல. இப்பவும் சொல்றேன், அவ மேல எனக்கு உயிர். அப்போ சந்தேகத்துக்கு நீயே காரணமா இருக்கலாமா? அவ வயித்துல வளர்ற உயிருக்கு நீதான். மை காட், கீதாவோட கோபத்துக்கு இதான் காரணமா? அண்ணி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ உயர்ந்த நீங்க இறங்கி வந்து என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. தம்பி, நான் கேட்டதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா? ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், ஃபர்கெட் இட். என் கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பல ரகசியங்களை என் மனசுக்குள்ளேயே போட்டு சமாதி கட்டி வச்சிருக்கேன். நான் சமாதிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரகசியங்கள் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடுச்சுன்னா வேண்டாம். இனிமே எந்த ரகசியமும் வேண்டாம். நான் உண்மை சொல்லிடுறேன் அண்ணி. நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப சாதாரண ஒரு குடும்பம். என் நெஞ்சில பசுமையான நினைவுகளே கிடையாது. எங்க அப்பா ஒரு எஸ்டேட் கூலி. அவரை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் கதர் சட்டை, காந்தி குல்லா, ராட்டை கொடி, வந்தே மாதரங்கிற சத்தம். எஸ்டேட் மேனேஜருக்கு எங்க அப்பாவை பிடிக்காது, எங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சது. காரணம், அவ்வளவு அழகு. ஏதோ குற்றத்தை சாட்டி அந்த எஸ்டேட் மேனேஜர் எங்க அப்பாவை கூண்டில் ஏத்திட்டான். கதர் சட்டையை பார்த்தாலே குறைஞ்சது 10 வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடிய காலம். எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார். ஒரு நாள் அந்த எஸ்டேட் மேனேஜர் எங்க அம்மா கிட்ட வந்து வாராட்டினான். நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் அடுப்புல எரியற கொள்ளிக்கட்டை எடுத்து அவனை அடிச்சு விரட்டி எங்க அம்மாவை காப்பாத்திட்டேன். இதையெல்லாம் ஜெயில இருந்த எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அம்மா அழுதுருக்காங்க. உடனே எங்க அப்பா ஜெயில உடைச்சுக்கிட்டு அந்த எஸ்டேட் மேனேஜர் பழிவாங்க போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா தலைமுறை வாயிட்டார். எங்க அம்மா ஓடா தேஞ்சு என்ன படிக்க வச்சாங்க. ஒரு நாள் வெளியில நல்ல இடி, அந்த சத்தத்தோட போட்டி போட்டுக்கிட்டு எங்க அம்மாவோட இருமல் சத்தம். நான் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாரோ ஜன்னல் பக்கம் வந்து என்ன சிவான்னு கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது. சிவா, சிவா, நீ இவ்வளவு வளர்ந்துட்டியா ராஜா? நான் உங்க அப்பையா, உங்க அப்பா. அம்மா வேண்டாப்பா, உங்க அம்மாவை எடுப்ப வேண்டாம். நான் ஜெயில இருந்த காலம் பூரா உங்க அம்மா நிம்மதியா தூங்கியே இருக்க மாட்டான். இப்பயாவது நல்லா தூங்கட்டும். ஐயா, ஐயா, நீ கொஞ்சம் வெளியே வரிய ஐயா. வேண்டாம் ராஜா, வேண்டாம். நீ என் பக்கத்துல வர வேண்டாம். அங்கே இருப்பா, அங்கே இரு. அது யாருப்பா? உன் கூட பிறக்காத தங்கச்சி. உங்க அப்பாவை எந்த அயோக்கியன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சானோ அவனால சாகடிக்கப்பட இருந்த ஒரு உயிர். ஏன்பா, இந்த குழந்தையோட அப்பா நீங்க கொலை செஞ்சிட்டீங்களா? இல்லப்பா, இல்ல. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததும் கொலவெறியோடு அவனை தேடி போனது உண்மைதான். ஆனா அங்க நான் கண்ட காட்சி கொலை பண்ணிட்டீங்களே. கலகா, நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்ததே இவ பாத்துருவான்னு நான் நினைக்கிறேன். இப்பதான புள்ள பத்தவ நடந்து வரமாட்டான்னு நினைச்சேன்.
ஐயோ குழந்தை ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கீங்க கேட்டு யாராவது வந்தா போறாங்க குழந்தை வாயை பிச்சு நான் இவர தூக்கி படுக்கையில போட்டு செட்டப் பண்ணிடுறேன் அப்புறம் நம்ம கிட்ட யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க சீக்கிரம் போ நான் தப்பிச்சு ஓடிட்டேன் நான் செய்யாத கொலைக்காக என்ன வேட்டையாடினாங்க அப்ப எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது யார் தெரியுமா தொழுநோய்க்காரங்க அவங்க குடியிருப்புலதான் என்ன ஒளிச்சு வச்சிருந்தாங்க அவங்க கொடுத்த உயிர் பிச்சையிலதான் என் பிள்ளை இன்னைக்கு என்னால பார்க்கவே முடிஞ்சது சிவா உன் வாழ்க்கையில நீ அவங்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யப்போ அது கணப்பனுக்கு நீ செய்யற சேவைப்பா சேவை யார் கிட்டப்பா பேசிட்டு இருக்க அம்மா அப்பா வந்திருக்கிறாரே என்னங்க நீங்க பாக்குறீங்க என்கிட்ட வராது என்கிட்ட வராது என்னங்க வேண்டாம் அந்த ரகசியம் என் வாழ்க்கையின் மாபெரும் ரகசியம் என்னமோ அதையெல்லாம் என்னால மறக்கவே முடியறதில்லை அதனால்தான் இந்த நாட்டில் அந்த வியாதியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு குஷ்டரோகிக்கு செய்யற சேவை எங்க அப்பாவுக்கு செய்யற சேவையாவே நினைக்கிறேன் அண்ணி என்னுடைய வாழ்க்கை குட்டையில ஒதுங்கி கிடக்கிற கழிவு நீர் இல்லை சுத்தமான மழை நீர் ஒவ்வொரு துளியும் சுத்தமா இருக்கும் இத உங்க குடும்பத்தாருக்கு சொல்லிருக்க ஆமா எப்படி வியாபாரம் என்னமோ ஐயா அந்த மகாலட்சுமி போனா என் வருமானமும் குறைஞ்சு போச்சு ஆயிரம் சொல்லு அம்மா பிரிஞ்சதுக்கு இந்த அமுதாதான் காரணம் ஆமா நீ சும்மா இருக்க மாட்டேன் ஊமைய ஊரை கெடுக்கும் வாங்க இவ உள்ள விட்டுதான் கொள்ளி வச்சுட்டான் இன்னி இவ பிள்ளை வேற பிச்சு வச்சுக்கிட்டு அது வேற அப்ப எங்க கேட்டு ஊரே நார போகுது போ பாட்டவரிட்டி நீ வேலைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன் வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சுங்களா ஆர்டர் நீயோ விடாப்பிடியா வெளியூர் தான் போனன்னு சொல்றேன் எங்க ஆசிரமத்து ட்ரிப்பி பிரான்ச்ல ஒரு வேகன்சி இருக்கு அது உனக்கு சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் சார் எதுக்கு தேங்க் நான் உன்னை ஊரு விட்டு அனுப்பிருக்கேன் ஏமா நீ செய்யறது சார் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே ஒரே இடத்துல இருந்தா சில நினைவுகள் நம்மளை வேதனைப்படுத்தும் இடம் மாறினா அதுக்கு இடமே வராது பாருங்க வரேன் சார் கால போனோம் இன்னும் வரலங்க சாப்பாட்டுக்கு
ஆண்டவன் என்னை ஊமையாய் படைத்தான். ஆனால் உலகத்தில் எல்லோரும் ஊமையல்ல என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு நான் குழந்தை, உங்கள் அருமை தங்கை. ஆனால் உலகம் என்னை குழந்தையாக நினைக்கவில்லையே. வாயுள்ளவர்கள் பேசுகிறார்கள். வயிற்றில் சுமப்போல் நான் அழுகிறேன். எங்கோ பிறந்த எனக்கு ஆதரவு அளித்தீர்கள். இந்த அநாதைக்கு நீங்கள் காட்டிய அளவிலாத பாசத்துக்கு என்னால் இந்த பிறவியில் நன்றி காட்ட முடியாவிட்டாலும் வரும் ஜென்மத்திலாவது நன்றி காட்டுவேன். அன்புள்ள தங்கை அமுதா. பாசமெல்லாம் கொட்டி வளர்த்தனே பேசாத தெய்வம். அந்த குழந்தைய உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஏமா அவளை என்கிட்ட பிரிச்சுட்ட? கிளைய வெட்டினா மரம் தழைக்கலாம், இருக்கிற சொந்தத்தை எல்லாம் வெட்டிட்டா மனுஷன் எப்படிமா வாழ முடியும்? இதோ நிக்கிறம்பார், எப்படி பிறந்தனோ அதே மாதிரி ஒத்த மரமா. எனக்கு சலிச்சு போச்சுமா, நான் சீக்கிரம் பறந்துடலாம்னு நினைக்கிறேன். பறந்து வந்து உன் மடியில படுத்துக்கிட்டு உன்னை என்னென்ன கேள்வி கேட்கிறேன் பாரு. நான் டாக்டர் யாரு யாரு டாக்டர் இங்கே நில்லுங்க, வராதீங்க டாக்டர். சொன்னா கேளுங்க டாக்டர், வராதீங்க டாக்டர், அங்கே நில்லுங்க. ஏப்பா மறைஞ்சு நிக்கிற, வெளியே வா. உனக்கு பிரச்சனையா இருந்த அமுதா போயிட்டா, இனிமே நீ ஓட வேண்டாம், ஒழிய வேண்டாம். Come out, I say, I forgive you. நான் என்னடா உன்ன மன்னிக்கிறது, அவளே உன்ன மன்னிச்சுட்டு போயிட்டா. சுரேஷ் வெளிச்சத்துக்கு வாடா. Come out. எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அமுதா. உன்னை தொட்டு நான் கைவிட்டனே, இனிமே என்னை யாரும் தொட மாட்டாங்க. ஆமா, தெய்வமே என்னை பழித்து திருச்சு அமுதா, தெய்வமே என்னை பழித்து திருச்சு. டாக்டர் டாக்டர், மனசுக்குள்ள துரோகம் நினைச்சேன் பாருங்க, துரோகம் நினைச்ச உடம்புல இந்த ரோகமும் இருக்குன்னு எனக்கு தெரியாது டாக்டர். நான் உங்ககிட்ட குணப்படுத்திக்க வரல, உங்க கால விழுந்து பாவ மன்னிப்பு கேட்கலாம் வந்திருக்கேன் டாக்டர். நீங்க என்ன குணப்படுத்த வேண்டாம், எனக்கு மருந்து கொடுக்க வேண்டாம். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க டாக்டர், மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுரேஷ், அமுதாவதான் இழந்தேன், உன்னையும் நான் இழக்க விரும்பலடா. இப்பதான் என்ன தனிமரமாக்கிட்டே நான் அம்மா கிட்ட கதறிட்டு இருந்தேன், இதோ நீ வந்துட்டேன். நானாவது இல்ல, நானாவது இல்ல. பாடா
இருந்து நிக்குதா அது டாக்டர் சிவாவோட வைஃப் இல்ல ஒரு காலத்துல இருந்தது இப்போ தும்பு அருந்தது தறி கட்டி எங்கயோ ஓடுது அதான் கூட வேற யாரும் இல்ல தெரியல எதா பேசுறா நாம பேசுறது கேக்குது போல இருக்கு அதான் வேலி எடுத்தாச்சேடா இனி என்ன பயம் யார் வேணாலும் குடிச்சு போடலாம் கன்னி பொண்ணா இருந்தா யார் இந்த கேள்வியை கேட்க பயப்படுவான் நீடா வாய வெச்சாச்சே ஆ இல்ல எவனா இருந்தால் இதே கேள்வி தான் கேட்க போறான் டேய் படிதான் பாப்பா டே 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 புலி புலி சசி சசி என்ன இது எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க போகட்டுமே பரவாயில்லை அதனால தான் ஊருக்கு போகும்போது ஸ்டேஷனுக்கு ஒன்னு வரவேண்டாம்னு சொன்னேன் ஆமா உங்களுக்கு பம்பாய்க்கு போற சந்தோஷம் உங்களை பிரிஞ்சிருக்க போறவன் நான் தானே 3 மாசம் தானே after all 3 months அங்க ஒரு நல்ல வீடா பார்த்து உன்ன கூட்டிட்டு போயிடுறேன் 3 மாசம் எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க நமக்கு கல்யாணான நாள்ல இருந்து முழுசா 3 நாள் கூட உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருந்தது இல்ல தெரியுமா நீ இவ்வளவு மனசு வேதனைப்படுவேனா நினைக்கவே இல்ல ஏன் நான் சில நாள் குடிச்சிட்டு வந்து உன் கூட சண்டை போட்டுருக்கேன் உதச்சிருக்கேன் பதிலுக்கு நீ என்ன திட்டு வே சண்டை போடுவே ஆமா என் புருஷன் நல்லா இருக்கணும்னு தானே நான் சண்டை போட்டேன் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலே உங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டு என் புருஷனை எங்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல தெரியுமா அப்படினா ஒன்னு செய்வோமா என்ன இப்பதான் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் சொல்ற நாளா இருக்க அதனால நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன வார்த்தை சொன்னீங்க இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க புருஷன மனசார விரும்பி கட்டிக்கிட்டு அவரோட ஒரே இலையில சாப்பிட்டுட்டு அவரோட படுக்கைய பகிர்ந்துகிட்ட பிறகு அவரையே வேண்டான்னு சொல்றவ ஒரு பொண்ணா ச்சே எதுக்கு எதுக்கு मरकर என்ன மன்னிச்சிட்டீங்களா? அப்ப ஏன் அழுவீங்க? ஏன் அழுவீங்க?
Suppressed emotions are always bad for health. As a doctor, I'm covered in arm, poor tumu, Nadavache. As a husband, கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் இருக்க வேண்டியதுதான். ஆனா அது பிரிவு கஸ்திவாரமா இருக்கக்கூடாது. உறவு